வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய இளம் வீரரான சுப்மன் கில் அவுட் ஆகி வெளியேறியிருக்காரு இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற இருநூத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் இலக்கர் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்து இங்கிலாந்து அணியோட வைஸ் கேப்டனான போலி போப்போட அபாரகனமான பேட்டிங்ல இரண்டாவது இன்னிங்ஸ்ல நானூத்தி இருபது ரன்கள் சேர்த்திருந்தாங்க சிறப்பா அந்த போப் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் எடுத்து அசந்தி இருந்தாரு முப்பத்தி ஒரு ரன்கள் சேஸ் செய்யறது எளிதான விஷயமே இல்ல ஏன்னா இங்கிலாந்து அணியோட ரெண்டு ஸ்பின்னர்கள் சிறப்பா வந்து வீசினாலே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு இந்த சுச்சுவேஷனில் தான் இந்திய அணி தரப்பில் ஜெய்ஷ்வால் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் மேட்ச்மேனாக கிளம்பிறங்கினாங்க முதல் விக்கெட்டுக்கு ஃபார்ட்டி டூ ரன்ஸ் சேர்த்திருந்த நிலையில் ஜெய்ஷ்வால் பதினைந்து ரன்கள் எடுத்திருக்கும் போது ஆட்டம் இழந்தார் இதை தொடர்ந்து இந்திய அணியோட இளம் வீரரான சுப்மன் கில் கிளம்பிறங்கினார் நீண்ட நாட்களாக டெஸ்ட் கிரிக்கெட்ல மோசமான ஃபார்ம்ல ஆடி வர சுப்மன் கிலுக்கு இது வந்து ஒரு அக்னி பரீட்சியாகவே பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலையில் ஜெய்ஷ்வால் ஆட்டம் இழந்தால் அதே ஓவர்ல சுப்மன் கில் அவர் சந்திச்ச ரெண்டாவது பந்திலேயே டக் அவுட் ஆகி ஆட்டம் இழந்தார் இதனால ஹைதராபாத் மைதானத்தில் அமர்ந்திருந்த மொத்த ரசிகர்களுமே

ரொம்பவே தரரி வராது இதனால விராட் கோலி வந்த உடனே சுபமன் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க சோ நீங்க இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க फर्स्ट மேட்ச்ல சுபமன் பேட்டிங் எப்படி இருந்துச்சு அவரோட டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அவரோட பேட்டிங் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு சொதப்பிட்டு இருக்காரு அவர் இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி this is meena ganesan வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்